ஹாயில் வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு பெட் சைலன் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து வித்தியாசமாக வந்து பிளாக் ஐ பஜ்ஜீஸ், பிளாக் ஐயில் பிளாக் கலரில் பஜ்ஜீஸை கொண்டு வர முடியுமான்னு தான் பார்த்தோம். அதாவது நார்மலாக நம்மளுக்கு தெரியும் நிறைய கலர் மியூட்டேஷனில் இருக்குன்னு, பட் பிளாக் கலரில் பஜ்ஜீஸ் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ வந்து லாஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ரெட் கலரில் நம்ம வந்து பஜ்ஜீஸை வந்து கொண்டு வர முடியுமா தான் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலரில் வந்து பஜ்ஜீஸை கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து முடியாத காரியம் தான். பட்டு கொண்டு வந்திருக்காங்க. பட் கொண்டு வந்த அந்த பஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது உயிரோடு இல்லை. ஸோ பிளாக் பஜ்ஜீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து பொறிக்கப்பட்ட வேர்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து பிளாக் கலரில் பஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது பிளாக் கலர் வந்து ப்யூராக கேட்டிங்கன்னா கிடையாது, அதில் கொஞ்சம் மிக்சிங் எங்கேயாவது வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கான வழியில் வந்து அந்த மாதிரி வந்து ரெட் கலரில் நம்ம கொண்டு வர முடியுமான்னு தான் ஸோ பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வியூஸ் போகுது வீடியோஸ், பட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறீங்க. இந்த மாதிரி நிறைய இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் 2 lakhs வியூஸ் வந்து மொத்தமாக போயிருக்கு, பட் 2K சப்ஸ்கிரைப்ன்றது ரொம்ப சோகமாக இருக்குது. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக நான் வந்து சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரில் வந்து பஜ்ஜீஸ் வருமானு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரு இல்லை எந்த கலரில் நீங்கள் பஜ்ஜீஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜீஸ் வந்து கலர் காம்பினேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். ஸோ வந்து எடுத்தோம் கவுத்தோம் இந்த பஜ்ஜீஸை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்ற அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சில பேர்லாம் வந்து நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த கலர் போடுங்க, இந்த கலர் போட்டிங்கன்னா இந்த கலர் பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது உண்மையானு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அது உண்மை கிடையாது. ஸோ சில கேசஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சில கேசஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வரும். சில கேசஸில் நானே பார்த்துருக்கேன், பேரண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அதே நேரத்தில் ஃபீமேல் வந்து ப்ளூ கலரில் போட்டிருப்பேன், பட் அதுலேருந்து க்ரீன் கலரில் எனக்கு சிக்ஸ் இறங்கும். ஸோ வந்து அது எப்படின்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாது, என்னடா இது ப்ளூ கலரில் வந்து ரெண்டுமே இருக்குது பேரண்ட்டு, பட் வரச்சிக்கு பச்சை கலர் இருக்கே, ப்ரீடிங் பேரை தான் மாற்றி கித்தி போட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து சான்சஸ் இருக்கிறது இல்லை. பட் இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால நடக்குது. ஸோ வந்து பேசிக்காக வந்து எந்த ஒரு உயிருள்ள பொருள் உயிருள்ள ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வந்து அது பாடி அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் இந்த டிஎன்ஏலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓதி தர்மன் படத்துலலாம் ஏதோ டிஎன்ஏலேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆர்கானிசம்லேயும் இருக்குது, எல்லா உயிர் பொருள்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக்ஸ் ஜீன்ஸு டிஎன்ஏ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை கால் கரெக்டாக அதே இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி கேரக்டர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஜென்ரேஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ்லேயும் இதே மாதிரி தான். ஸோ வந்து ஒரு பேரை நீங்கள் போடுறீங்க, இப்போ வந்து ஒரு மேல் ஃபீமேல் பேர் போடுறீங்க, அது ரெண்டுமே ப்ளூ கலரில் இருக்குது, பட் அதுலேருந்து சிக்ஸ் வந்து க்ரீன் கலரில் இறங்குதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போடக்கூடிய அந்த பேர் இருக்குல்ல அடல்ட் பேர். ஸோ அந்த அடல்ட் பேருக்கே வந்து பேரண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது க்ரீன் பேர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதோடய சிக்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இறங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் ஜீன்ஸு டிஎன்ஏ, ஸோ அந்த மாதிரி நிறைய சயின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி உங்களை கடுப்பேற்ற விரும்பலை. ஸோ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நாங்களே ரெட் கலரில் பஜ்ஜீஸை கொண்டு வர முடியுமான்னு உங்கள் வீடியோ கிளிக் பண்ணோம், நீ என்னன்னா ஏதோ கெமிஸ்ட்ரி பயாலஜி என்னென்னோ கலக்கி சொல்லிக்கிட்டு இருக்கே, எங்களை கடுப்பேற்றிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம். கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நான் சொல்லியிருப்பேன் முதல்லையே. ஸோ ஜீன்ஸ் தான் வந்து கலர் காம்பினேஷன், அந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு டிசீஸ் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து அதோடய பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக்காக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மனுஷங்களே சுகர் இருந்தால், உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தால் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பஜ்ஜீஸில் வேரியஸ் ஆகும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ப்யூர் ப்ரீடிங் பேராக வந்து வாங்கி போடணும். ப்யூர் ப்ரீடிங்னா வந்து என்ன நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பஜ்ஜீஸ் வாங்குறீங்கன்னா அதோட பஜ்ஜீஸோட அம்மா அப்பாவும் ப்ளூவாக தான் இருக்கணும், அதுவும் ப்ளூவாக தான் இருக்கணும், அதோடய முன்னோர்கள் ஃபுல்லாகவே ப்ளூவாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பஜ்ஜீஸ் வந்து நீங்கள் எடுத்து ப்ரீட் பண்ணிங்கன்னா எப்பயுமே சிக்ஸ் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ப்ளூ ப்ளூவாக தரது வந்து நம்ம வந்து ட்ரூ ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் மாற்றி மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கலர் காம்பினேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸ் வந்து பொதுவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. அதே நேரத்தில் வந்து
கரெக்டாக வந்து இந்த பேர்கிட்டேருந்து இந்த சிக்கு தான் இறங்கும் அப்படின்ற கரெக்டான நாலேஜ் தேவை. ஏனோ தானோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிலாம் பண்ண முடியாது. சரி ஓகே காய்ஸ், ஸோ கடைசியாக வந்து இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி நம்ம எப்படியாவது ரெட் கலரில் வந்து பஜ்ஜீஸை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களால் ரெட் பஜ்ஜீஸை கொண்டே வர முடியாது. அதாவது வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸோட டிஎன்ஏ அதோட மரபணு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காம்பினேஷன் வரத்துக்கான ஜீனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த ட்ரூ ப்ரீடிங்கு இல்லை எந்த ப்ரீடிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை எந்த கலர் காம்பினேஷன் எடுத்து கலக்கி போட்டாலும் சரி, நேச்சுரலாக வந்து ஜீனில் வந்து ரெட் கலர் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் சரி பஜ்ஜீஸு ரெட் கலரே கொடுக்காது, ட்ரூ ரெட் கலரே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜ்ஜீஸ்க்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ் வந்து அது என்விரான்மெண்ட்டுக்கு பிளெண்ட் ஆகிற மாதிரி கலர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நேச்சுரலாக இருந்தது. ஸோ நேச்சுரல் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்புறம் எல்லோ கலர். ஸோ வந்து நேச்சர்லி பார்த்தீங்கன்னா நேச்சரோட ஷேடு பார்த்தீங்கன்னா அந்த மரம் செடி கொடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பச்சை கலரு, மிஞ்சி போனால் மஞ்சள் கலர், காஞ்சலெலாம் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸோட கலரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த நேச்சரோட பிளெண்ட் ஆகிறதுனால இந்த பெரிய பெரிய பரவலாக இருக்குல்ல பருந்து. ஸோ இதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்வெதர்ஸோட கலரை வந்து நேச்சுரலாக இருக்குது. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் கொண்டு வரக்கூடிய கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு கோபால்ட்டு. ஸோ அதுலேருந்து பிரித்து ஏற்றின அந்த கலர் தான் இது. ஸோ இந்த கலரும் பார்த்திங்கன்னா டார்க் ஷேட்ஸ் தான். பட் பொதுவாக பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸ்க்கு இந்த கலர் கிடையாது, நம்ம கொண்டு வந்திருக்கோம் ப்ரீட் பண்ணி. ஸோ வந்து டார்க் கலருன்றது பஜ்ஜீஸ்க்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து டார்க் கலரில் ஒரு பேர்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பஜ்ஜீஸ் வந்து அது ஏற்றுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படும். ஸோ வந்து இதனால் வந்து ப்ரீடிங் வந்து ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் கலருன்றது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய டார்க் கலர் ஷேடு தான். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டார்க் கலராக வந்து பஜ்ஜீஸ்க்கு நேச்சுரலாகவே இல்லாததுனால பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்ஏயில் இல்லாததுனால ரெட் கலரில் பஜ்ஜீஸ் கொண்டு வரதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து இதில் நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, பஜ்ஜீஸை வந்து நேச்சுரல் வேஸில் ப்ரீட் பண்ணி உங்களால் ரெட் கலர் கொண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து இல்லைடா எனக்கு ரெட் பஜ்ஜீஸ் எப்படியாவது வந்து ஆகணும், நான் எப்படியாவது ரெட் கலரில் வந்து பஜ்ஜீஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பயாலஜிலாம் வந்து படித்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்ற ஒரு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குறிப்பிட்ட சில ஆர்கானிசம் தான் பண்ணுவாங்க. அந்த ஆர்கானிசம் வந்து மனிதர்களுக்கு யூஸாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வச்சு நிறைய ஹியூமனுக்கு அதாவது வந்து காலங்காலமாக வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து வியாதியையும் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பேர்லேயே இருக்கும், நம்ம மரபணுல இன்ஜினியரிங் பண்ணுறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நான் முதலே சொல்லியிருப்பேன், டிஎன்ஏ இந்த ஜீன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு அந்த எப்படி வந்து மாடிஃபை ஆகணும், எப்படி வந்து நம்ம கை இருக்கணும், எப்படி கால் இருக்கணும், அதே நேரத்தில் பஜ்ஜீஸ்க்கு வந்து எப்படி வந்து கலர் வரணும், அப்புறம் வந்து அதோட பீக் எப்படி இருக்கணும், அதோடய ஷேப் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஜீன் தான். ஸோ இந்த ஜீன்லேயே இன்ஜினியரிங் பண்ணி அதை மாற்றுறது தான் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு பஜ்ஜீஸுக்கு பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும், எல்லா ஆர்கானிசமுக்கும் பண்ண முடியும். பட் அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட்டு, ரொம்பவே செலவாகும். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜ்ஜீஸ்க்கு வந்து நார்மலாக வந்து நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரெட் கலருக்கு வந்து அதோட ஜீனில் இல்லை, அதோட டிஎன்ஏலே வந்து ரெட் கலருக்கான ஜீன் கிடையாது. ஸோ அதனால் வந்து பஜ்ஜீஸ் வந்து ரெட் கலரில் வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலிமா வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கலர் வந்து உள்ள ஜீனை வந்து அதோட மரபணுவில் செட் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ரெட் கலர் பஜ்ஜீஸை வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக எடுத்தோம் கவுட்டோம், எட்ரா டப்பாவை பென்சில் எட்ரா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எட்ரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா ஜீனை தூக்கி சொருடா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் நடக்காத காரியம், ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் பார்க்க முடியும், நான் முதலே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தனியாக படித்தோன்னா பண்ணிக்கோங்க, இல்லை காசு கொடுத்து பண்ணிக்கோங்க. என்னை கேட்டிங்கன்னா இது ஒர்த்தே இல்லாத விஷயம் தான், இதெல்லாம் யாராவது பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஏன்னா வந்து பஜ்ஜீஸ்க்குன்றது பஜ்ஜீஸ்க்கு வந்து டார்க் கலரும் பிடிக்காது, நான் முதலே சொல்லியிருப்பேன். அதுவும் பஜ்ஜீஸ்க்கு வந்து டார்க் கலருன்றது ஒத்துக்காது, ஏன்னா என்விரான்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறோம். மூணாவது வந்து பஜ்ஜீஸோட மரபணுலேயே அதை இல்லை, தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி
பஜ்ஜீஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி பஜ்ஜீஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜீஸ்லாம் இருக்கிறதுலேயே வந்து காஸ்ட் வைஸில் அதிகமாக இருக்கும். போன வீடியோவில் வந்து பிளாக் பஜ்ஜி சொல்லியிருப்பேன், ஸோ அதை விட வந்து விலை அதிகமாக இந்த ரெட் பஜ்ஜீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்தால். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து நிறைய பேர் வியூஸ் மட்டும் தான் போகுது, பார்த்துட்டு ஓடிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். சரி ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அப்போ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு புதுசு புதுசாக டாபிக் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னோடய சேனலில் வந்து வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே கைஸ், பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்.